வணக்கம், வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, இந்த குழந்தை பேர் இல்லாததற்கு காரணம் பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களினுடைய விந்து பலம் மிக முக்கிய காரணமாகும். எனவே விந்து அணுக்களினுடைய தரம், நீந்துகின்ற திறம், எண்ணிக்கை இவற்றினுடைய குறைபாடுகளால் குழந்தை பேர் இல்லாமை அமைகிறது. எனவே இந்த கருவுறுதல் நிகழாமல் பல தம்பதிகள் கவலையுற்று வாழ்ந்து வருகிறார்கள், இதை பார்க்கிறோம். மேலும் ஆண்கள் இளம் வயதில் ஏற்படுத்தி கொள்ளுகின்ற தவறான பழக்க வழக்கங்களாலும் இதற்கு முக்கிய காரணமாக அமைகிறது. இந்த நிலையில் உள்ள ஆண்களுக்கு உறுப்பு பலம் பெறவும், தாது பலம் பெறவும், நரம்பு தளர்ச்சி நீங்கி விந்து கெட்டியாகி சிறந்த ஆண்மகனாகவும் நல்ல மக்கள் பேரை ஈன்று எடுக்கக்கூடிய தகுதியையும் ஏற்படுத்தக்கூடிய, உடல் தேஜஸை உண்டாக்கக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் மருத்துவ முறையை இப்பொழுது தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இதற்கு தேவையானது முருங்கை விதை ஒரு 35 கிராம், நிலப்பனை கிழங்கு 35 கிராம், தாமரை விதை 35 கிராம், வெங்காய விதை 35 கிராம், சந்தனம் 35 கிராம், பூனைக்காளி விதை பூனைக்காளி விதை 35 கிராம், பூமி சர்க்கரை 35 கிராம், முள்ளங்கி விதை 35 கிராம், தேத்தான் விதை 35 கிராம், ஜாதிக்காய் 35 கிராம், இவைகளை தேங்காய் பால் விட்டு நன்கு அரைத்து ஒரு குறைந்தது ஒரு 12 மணி நேரம் அரைக்கும். கடலை பிரமாணம், கடலை பருப்பு அளவுக்கு மாத்திரைகளாக செய்து உலர்த்தி வைத்துக்கொண்டு காலை ஆகாரத்திற்கு முன்பு, காலை உணவிற்கு முன்பு, மாலை ஆகாரத்திற்கு பின்பு பசும்பாலுடன் இதை சாப்பிட்டு வந்தோம்னு சொன்னால் விந்து கட்டும், நரம்பு தளர்ச்சி நீங்கும், ஆண்மை சக்தி அதிகரித்து தாது பலம் பெற்று உடல் தேஜஸாகும், உடல் வன்மை பெறும், அந்த குண்டிக்காய் பீஜம் இவைகளுக்கு வலுவை உண்டாக்கும். எனவே இந்த அற்புத தமிழ் மருத்துவ முறையை பயன்படுத்தி பலனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க நலமுடன்.